உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. வணக்கம் நண்பா. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மலேசியாவில இருந்து ஒரு மலக்குரங்கு தப்பிச்சு வந்துச்சான். அது வந்தது டைரக்டா விஜய் டிவி செட்டு உள்ள வேற ஓடிச்சான். அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. நானும் திவ்யா கலச்சும் பார்த்தேன். நீயும் திவ்யா கலச்சியும் என்னடா பண்ண போறீங்க? ஒழுங்கா சொல்லுங்கடா. எங்க மைண்ட் வேற எங்கெங்கயோ போகுது. விஜய் டிவில ஒரு நிகழ்ச்சி வந்து ஆங்கர் பண்ண போறேன். டேய், அது வண்டலூர் ஜூ இல்லடா, விஜய் டிவி செட்டு. அது உள்ள யாரா உங்களை விட்டது? எப்படியோ விஜய் டிவி சோழிய முடிக்க போறீங்க தெரிஞ்சிருச்சு. அதுக்குதான் நீ மலேசியால இருந்து கிளம்பி வந்திருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. உங்க கூட சேர்ந்து வேற யாராவது ஆங்கர் பண்றாங்களா? உங்களோட கூட சேர்ந்து அம்மா காப்பா ஆனந்த் மற்றும் பிரியங்கா. தெரிஞ்சிச்சுடா, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மா காப்பா சொல்லியும் முடிக்க போறீங்க, பிரியங்கா சொல்லியும் முடிக்க போறீங்க, அதுக்கு தானே வந்தீங்க? ஒரே மேடையில நாலு ஆங்கர்ஸ், முதல் முறையாக எந்த நிகழ்ச்சியும் நடக்காத விஷயம் வந்து விஜய் டிவி நடக்க போது நிகழ்ச்சி. ஆமா ஆமா, இது யாரும் பார்க்காத ஷோவா தான் இருக்கும். ஏன்னா மலேசியாவில இருந்து வந்த மலக்குரங்கும் தமிழ்நாட்டுல இருந்து வந்த அற்புத ஜந்துவும் ஒரு ஷோ பண்ணுறீங்கன்னா அது யாரும் பார்க்காத ஷோவாக தானே இருக்கும். உங்களை நம்பி எந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிக்குது அதை சொல்லுங்க. ஸ்பான்சர் பை அருண் ஐஸ்கிரீம், கோ-பிரசன்ட் பை லைகா மொபைல். ஏதோ ஒன்று, தமிழ்நாட்டில் அருண் ஐஸ்கிரீம் காரணம் லைகா மொபைலும் கால் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. வந்த வேலையை உருப்படியாக செஞ்சு விட்டுட்டு போயிடுவீங்க, அது தெரிஞ்சிடுச்சு. அதாண்டா இதாண்டா கொண்டு வாடா போண்டாவா? டேய், இப்படியெல்லாம் உண்மையாக ஒரு ஷோ நடத்த போறாங்களா இல்லை சும்மானா உதார் ஓட்டம் சுத்தினியா? நீ மொத்தம் எத்தனை கண்டஸ்டன்ட் வருவாங்க? ஒவ்வொரு வாரமும் வந்து நாலு கண்டஸ்டன்ட் வருவாங்க. அதனால சீனியர் கூட சேர்ந்து நானும் திவ்யா வந்து நிகழ்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும், பாக்குற எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சரி, நீங்க பண்ண போற ஆங்கர் பர்ஃபார்மன்ஸை இங்க ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்களேன் பாப்போம். ஒரு ஷோக்கு நாலு ஆங்கர். டேய், நீ சொல்றது அண்ட புழுக ஆகாச புழுகையா இருக்கு. திவ்யா கலச்சி நீங்க பாத்தீங்கன்னா சிம்பு மாமா வந்திருக்காரு. சிம்பு மாமா ஆயிட்டான், பைத்தியமாவே ஆயிட்டான் இவன். சிம்பு மாமா கூட வந்து திவ்யா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சிம்பு மாமாவும் திவ்யாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களா? டேய், இது சிம்பு ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னு வெச்சுக்கேன், உன்னை ஓட விட்டு வெட்டுவானுங்க. மாமா உட்கார்ந்திருக்காரு, நம்மளோட கலா மாஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் ரெண்டு பிரமுகருக்கு வந்து சஸ்பென்ஸாகவே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்திருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ரெண்டு ஆண் ரெண்டு பெண், இன்னும் ரவுடி பேபி சூர்யா, வணக்கம் முக ஷீலா, ஜிபி முத்து மற்றும் சிக்கா, இந்த நான்கு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோண்டா, ஆனால் நீ ஒன்று பண்ணுற பேர் பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு அதுதான் எங்களால் தாங்க முடியல. ஒரு சின்ன ஒரு என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ளதெல்லாம் வந்து இப்போ நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. விஜய் டிவி ரிவீல் பண்ணல இல்லையா? நீங்கள் பண்ணுற ஷோவை இன்னும் விஜய் டிவி ரிவீல் பண்ணல. டேய், இப்படி ஒரு ஷோவே நடக்கலடா முதல்ல. சரி, உங்ககிட்ட என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அவனுங்க எடுத்தானுங்க, அதில் கொஞ்சம் சாம்பிள் ஊண்டி காட்டேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா மூணாவது வேவ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னமோ மூணாவது சந்து உள்ள வந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்த்து எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. சின்ன பசங்களை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமான்னு நமக்கே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக வச்சுப்போம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேட்குறேன்.